பிக்பாஸ் 2 வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யாவை வெளியேற்றவே பார்வையாளர்கள் வாக்களித்தனர். ஆனால் பார்வையாளர்கள் ஐஸ்வர்யாவை காப்பாற்ற வாக்களித்ததாக போலி கணக்கு காட்டி அவரை காப்பாற்றிவிட்டார் பிக்பாஸ். இந்நிலையில் இது குறித்து முன்னாள் பிக்பாஸ் போட்டியாளரான காஜல் பசுபதி ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ளார். கமல் சார் நிகழ்ச்சியை நடத்துபவர் அவ்வளவுதான், அவரை குறை சொல்லக்கூடாது. கமல் என்ன பேச வேண்டும் என்பதை அந்த நிகழ்ச்சியின் டைரக்டர் முடிவு செய்கிறார். டிஆர்பிக்காக ஐஸ்வர்யா வேண்டும் என்று டைரக்டர் விரும்புகிறார், அவ்வளவுதான் என்று காஜல் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யாவுக்கு மக்கள் போட்ட ஓட்டு என்று கமல் காட்டிய ஆதாரத்தை நம்ப யாரும் தயாராக இல்லை. இந்நிலையில் பிக்பாஸ் அணியை வைத்து அவர்களே கூட ஓட்டு போடலாம், கம்ப்யூட்டர் ஸ்கிரிப்டை வைத்து மாற்றலாம், இது மக்கள் போட்ட ஓட்டு அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காஜல். ஐஸ்வர்யாவுக்கு கிடைத்த ஓட்டுகள் என்று கூறி கமல் காட்டிய கிராஃப் போலி என்கிறார்கள் பார்வையாளர்கள். இதுபோன்று ஒரு நிமிடத்தில் போட்டோஷாப் செய்யலாம் என்கிறார் அவர். இந்நிகழ்ச்சியின் டைரக்டர் எது சொன்னாலும் கமலஹாசன் அப்படியே நம்பிவிடுவாரா? பிக்பாஸ் ஷோ இயக்குனர் என்ன சொன்னாலும் அதை ஏன் என்று கேட்காமல் அப்படியே பேசுவாரா கமல்? அரசியலில் இருக்கும் ஒருவர் இப்படி நடந்து கொள்வது சரியா என்று கேள்விகள் எழுந்துள்ளது. இதை பற்றி உங்களோட கருத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.